எல்லாருக்குமே வெரி குட் ஈவினிங். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஏர்போர்ட் பேக் சைடுங்கிறனால எப்போதுமே நல்லா வெளிச்சமாக இருக்கும். எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் ஃபுல்லாக லைட்ஸாக தான் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் ஈவினிங் டயத்தில். இங்கே நல்லா ஜில்லுன்னு காற்றெல்லாம் கூட, எப்போதுமே சம்மர் சீசனாக இருக்கட்டும் இல்லை எந்த சீசனாக இருந்தாலுமே காற்று சூப்பராக அடிக்குங்க. இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா நாங்கள் மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் வாங்கினது. ஒரு 6 இயர்ஸ் வந்து நல்லா இருந்தது. இந்த வீடு வந்த புதுசில் உள்ளே போட ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் போட்டிருந்தேன். அது எல்லாம் மழையில் வெயில் எல்லாம் நனைஞ்சு ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் தூக்கி போட்டு தான் ஆகணும் அதை. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகிடுக்கும். சரி டின்னர் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். ஈவினிங் போல் பால்லாம் காய்ச்சி குடிச்சிட்டு எல்லாமே அப்படியே வச்சுட்டு போயிட்டேன்னா தம்பிக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் டிவியெல்லாம் பார்த்துட்டு தான் கிச்சனுக்குள்ளே எப்போதுமே ஈவினிங் வருவேன். நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவையில்லையா? எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நமக்கும் ஃப்ரீயாக வேலையெல்லாம் பார்க்கலாம். ஈவினிங் காய்ச்சின பாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி தனியாக பால் வந்துருச்சு அப்படின்னா நான் அதை வந்து தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இதில் டீயோ காஃபியோ போட்டு குடித்தோம் அப்படின்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. ஸோ அதை வந்து நான் தயிர் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். ஈவினிங் போல் பால் காய்ச்சின பாத்திரம் மட்டும் இன்னும் மிச்சம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுற பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு சமைக்கும் போது எந்த பாத்திரமும் சேராமல் இருக்கும். இல்லைனா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கழுவும் போது ரொம்பவே டென்ஷன் ஆகிடும். பசங்க இருக்கிற வீட்டில் கொஞ்சம் கூட ரிலாக்ஸாக வேலையவே செய்ய முடியாது. ரெண்டு பசங்களுக்குமே 1 இயர் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டு பேரையும் வச்சுட்டு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு குழந்தை இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவாங்களே நம்ம ரிலாக்ஸாக வேலை பார்க்கலான்னு தோணும். பட் எனக்கு அப்படியே ஆப்போசிட், ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆள் இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை விளக்குறதுக்கே நேரம் சரியாக போயிடும் எனக்கு. ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம அடுத்த வேலை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் மாவு ஊறிட்டுருக்கும். அந்த கேப்பில் வந்து சைட் டிஷ் முடிச்சுட்டு வந்து சப்பாத்தி தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா வரும், சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. சப்பாத்தி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பசங்க மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து சப்பாத்தி ரொம்ப பிடிக்காது. ஸோ வந்து வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் செஞ்சுக்குவேன். அதுக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா எதுவும் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம மாவு உப்பு அது மட்டுமே போதும். நார்மலாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலே போதும். நான் என்னென்னமோலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு சமைக்க தெரியாத ஸ்டார்டிங்கில் ஆயில் சேர்த்துருக்கேன், பால் சேர்த்துருக்கேன், என்னென்னமோலாம் சேர்த்து செஞ்சு பார்த்துருக்கேன். பட் அப்போல்லாம் அந்த சாஃப்ட்னஸ் வந்ததே கிடையாது. பட் வந்து நம்ம நார்மலாக மாவு உப்பு இது மட்டுமே சேர்த்து பிசைஞ்சாலே போதும், நல்லா சாஃப்டாகவே இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு துணி இல்லைனா ஒரு பாத்திரம் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி மேலே ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் காயாமல் நல்லா அப்படியே சாஃப்ட்னஸாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு தேய்க்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா மேலே வறண்டு போய் தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா முட்டையில் தான் செய்ய போகிறேன். நான் எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து இதுக்கு பேர் முட்டை மாசுன்னு சொல்லி செய்வாங்க. முட்டை மாசில் வந்து வெங்காயம் தக்காளி ஏதாவது ஒரு நான்வெஜ் குழம்பு ஊற்றிக்கிட்டு அவிச்ச முட்டையை வந்து கட் பண்ணி போட்டு தருவாங்க. பட் நான் வந்து எந்த குழம்புமே இல்லாமல் நம்மளோட மிளகாத்தூள் மல்லித்தூள் இது மட்டுமே போட்டு தான் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது. ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும். வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அவ்வளோதான். இது மூணு இருந்தாலே போதும். நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கார மசாலா இது நாலுமே வச்சு செஞ்சிடலாம். வேறு எதுவுமே தேவைப்படாது. இதுக்கு நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டே வந்தோடனே எடுத்து எல்லாத்தையும் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. அப்படி இல்லைனா ஒன்று ஒன்றா போய் எடுத்தாந்து எடுத்தாந்து செய்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே முதல்ல கட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம செய்கிறதுக்கு போனோம் அப்படின்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிக்கிட்டு வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கணும் சின்ன சின்னமாக, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோதுக்கு எவ்வளோ போடுறீங்களோ இந்த டிஷ்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக இறக்கும் போது போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியையும் போட்டு நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன மசாலா பவுடர்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வெங்காயம் தக்காளி வதங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சு. ஸோ அதை எடுத்து உரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு சேர்த்துடலாம். முட்டையை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 to 6 pieces வர மாதிரி கட் பண்ணுறேன். நீங்கள் நைஸாக கட் பண்ணணும்னா கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சில பேர் அதை துருவி முட்டையை வந்து அவிச்சிட்டு அந்த நம்ம பீட்ரூட் துருவோம் பார்த்திங்களா அதில் கூட துருவி போடுவாங்க, அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சைட் பை சைட் நான் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1/2 teaspoon மிளகாத்தூள், 1/2 teaspoon மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 teaspoon, உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். லைட்டாக சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் அவ்வளோதான் அந்த ஸ்மெல்லுக்காண்டி. இதெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த முட்டையும் அதில் போட்டு லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. எவ்வளோ போட்டாலுமே அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.
முட்டை கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிண்ட வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை வந்து உடச்சி தான் போட்டிருக்கோம், அது ரொம்ப மசிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லைட்டாக லாஸ்ட்டாக இறக்க போகும்போது மிளகுத்தூள் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினே. அப்படியே லாஸ்ட்டாக வந்து மல்லி இலையும் வெட்டி போட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக டிஷ் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து அடுப்பு ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. முட்டை வெட்டி போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே வந்து நீங்கள் அடுப்பு அணைச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது. இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கும் போது நடுவில் நம்மளையும் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா. பாடிக்கு வந்து எப்போதுமே ஹைட்ரேட்டிங் கொஞ்சம் தேவை. ஸோ நடுவில் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டே வேலை பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி தேய்ச்சிடலாம். சப்பாத்தி தேய்க்கும் போது இந்த மாதிரி உருண்டை எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து நல்லா கையில் அழுத்தி ஒரு ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். பட் எனக்கு அந்த ஷேப் மட்டும் எப்போதுமே கரெக்டாக வராது, அந்த சர்க்கிளில் வரவே வராது. ஒன்று வந்து ஸ்கொயர் ஷேப்பில் போயிடும், அப்படி இல்லைன்னா எப்படியோ ஒரு ஷேப்பில் போயிடும். அந்த ரவுண்டில் மட்டும் வரவே வராது. ஏதாவது நான் போடுற 10 சப்பாத்தி போடுறேன்னா ஒன்றே ஒன்று மட்டும் சர்க்கிள் ஷேப்பில் வரும், மற்ற எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் போயிடும். எனக்கு இந்த கட்டை பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸ்டோர்லேருந்து, ஒரு 30 ருபீஸாக என்னமோ தான் போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தனால நானும் வாங்கிட்டு வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓரளவு நல்லா தான் இருந்தது. இதுக்கு இந்த சப்பாத்தி கட்டைக்கு உள்ள கட்டை வந்து தனியாக வச்சுட்டேன்னா இதை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு தேய்க்கிறதுக்கு. நான் கூட வருமோ வராதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன், அப்புறம் வரலை அப்படின்னா வாங்கின காசு போயிடும் இல்லையா, அதனால் ஓரளவு ஓகே தான். நல்லா நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்தது. எல்லா சப்பாத்தியுமே ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் போட்டு எடுப்பேன். ஒன்று ஒன்றா தேய்ச்சி தேய்ச்சி போட்டு எடுத்துகிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாமே வந்து தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போட்டு எடுக்கவே ஆரம்பிப்பேனா. சப்பாத்தி எல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிடுவேன் நான் எப்போதுமே, ஏன்னா அந்த எல்லா வேலையும் சேர்த்து வச்சு செய்கிறதே பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. ஒரு வேளை இப்போ சப்பாத்தி தேய்க்க போகிறேன் அப்படின்னா அதை தேய்ச்சி முடித்த உடனே எனக்கு அந்த இடம் வந்து க்ளீனாக இருக்கணும், அப்போ தான் அடுத்த வேலை செய்ய முடியும். அதை வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக செய்வோங்கிற ஒரு எண்ணம் வரவே வராது எனக்கு. இந்த மாதிரி சைட் பை சைடு ஒவ்வொரு வேலையாக முடிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா கிச்சன் நம்ம இருக்கிற இடம் நீட்டாக இருந்தாலே போதும், நமக்கு கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிடும். சப்பாத்தியெல்லாம் போட்டுட்ருக்கும் போதே பசங்களுக்கு வந்து பசிக்குதுன்னு சொன்னனால 2 சப்பாத்தி வச்சு கொடுத்துட்டேன், ஏன்னா அவங்க இப்போ தூங்கினா தான் நாளை காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்ப முடியும். ஹஸ்பண்ட் வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆகிடும். ரெண்டு பேரும் அவங்களே தானாகவே சாப்பிட்டுக்குவாங்க, நம்ம வச்சு கொடுத்தா மட்டும் போதும், ஊட்டி விடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பழக்கிறது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா நம்ம உட்காந்து ஊட்டிகிட்டு இருக்கணும் அடுத்த வேலை அப்படியே கிடக்கும். அவங்க ஈஸியாக சாப்பிட வச்சு பழகிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேலை பார்த்துட்ருக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, அரிசி முடிஞ்சு போச்சு. ஸோ அரிசி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து பெருசாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறது கிடையாது, அப்பப்போ ஒரு 10 கிலோ 5 கிலோன்னு தான் வாங்கி நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஹஸ்பண்ட் வந்தோடனே சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டே வச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு சப்பாத்தி பிசைஞ்ச அந்த பாத்திரம் அப்படியே இருந்தது, அதையும் கழுவி வச்சுட்டா ஈஸியாகிடும், இல்லைன்னா அது கொஞ்சம் காஞ்சி போச்சுன்னா நம்மளால் கழுவ முடியாது. ஸோ அவங்க சாப்பிட்ற கேப்பில் நான் வந்து இங்கே எவ்வளோ வேலை இருக்கோ அதை கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு முடிக்க பார்த்துருவேன். எப்போதுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் வரும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும். அப்படி இல்லைன்னா காலைல எழுந்திரிச்சு வந்து பாத்திரம் கழுவுறதா இல்லை கிச்சனை க்ளீன் பண்ணுறதா இல்லை ஸ்கூலுக்கு சமைக்கிறதா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வந்துடும் நமக்கு. எப்போதுமே எவ்வளோ வேலை இருந்தாலும் நைட்டு எவ்வளோ டைம் ஆனாலும் இந்த மாதிரி கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டா போதும், ஹாலில் குப்பை இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ரூமில் எதுவுமே ஒதுங்க வைக்கலனாலும் பரவாயில்ல, கிச்சன் மட்டும் எப்போதுமே க்ளீனாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைமிங் நம்ம கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ கிச்சன் மட்டும் எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நமக்கு. கிச்சன் க்ளீன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈரமான டவல் வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிட்டு அப்போவே உடனே வந்து நல்ல ஒரு ட்ரையான கிளாத் வச்சு அழுத்தி தொடச்சிட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். நம்ம அந்த ஈரத்தோடு தொடச்சிட்டோம் ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம்னா நீட்டாக இருக்காது. அந்த தண்ணி வந்து எப்போதுமே கிச்சனில் வந்து அந்த வெட்னஸ் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஈர துணி வச்சு தொடச்சிட்டு உடனே கையோடு இன்னொரு ட்ரையான டவல் வச்சு தொடச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும் கிச்சன். எப்போதுமே நம்ம அன்றைக்கி யூஸ் பண்ணுற அந்த துணியை வந்து அன்றைக்கி நைட்டே ஒரு தனியாக அந்த மாதிரி ஒரு சோப்பு ஒன்று வச்சு கிச்சன் துவச்சு காய வச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் காலையில், இல்லைன்னா அந்த அழுக்கோட ரொம்ப மோசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் கண்டிப்பாக டெய்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சோப்பு வச்சு இங்கேயே சோப்பு தனியாக இதுக்குன்னே வச்சுருப்பேன், இதை நல்லா துவச்சி அங்கேனே காய போட்டு போயிடுவேன், காலையில் வர்றப்ப கண்டிப்பாக காஞ்சிரும். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 10:30 இருக்கும், இப்போ 10:30 ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து மொத்தமாக க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன் கிச்சனில், நானுமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து கிச்சன் இப்படி தான் நீட்டாக தான் இருக்குது. ஸோ காலையில் வந்து நம்ம அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம நிம்மதியாக அடுத்த வேலையை பார்த்துட்டு போகலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.